வெல்கம் டு ஐர ஆக்சன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மெட்ராஸ் சென்டர் சேனல் தான் பார்க்க போறோம். தமிழ்நாடு பரிதாபங்கள்னு ஒரு வீடியோ இருக்கு, அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? நான் ஏன் பிறந்தேன்? ஓ மம்மி, ஏன் பிறந்தீங்க மம்மி? நாட்டுக்கு நாட்டுக்கு நலம் என்ன புரிந்தேன். தமிழ்நாடே கேக்குறேன், அப்பளா போணுமா? ஐயோ, வி கே சின்ன மம்மி ஆகிய நான் தமிழகத்தின் முதலமைச்சராக பதவி ஏற்கிறேன். என்ன ஒரு பெருந்தன்மை, என்ன ஒரு மரியாதை, என்ன ஒரு பணிவு! இந்த மாதிரி மனுஷன் பார்க்க எவ்வளவு தவறு தெரியுமா? காந்தி காலத்துல நம்மளாம் வாழல, நேதாஜி காலத்துல நம்ம வாழல, இவரு காலத்துல வாழ்றவங்க சந்தோஷப்படுவோம். ஆமையா, ஏங்க நீங்களே சொன்னீங்களா? நீங்களே எழுதி கொடுத்தீங்களா? ஏங்க அது எப்படிங்க? உங்களுக்கு உண்மையிலே பிடிக்கலையா? அவன் ஏன் அழுதாரு? ஆனந்த கண்ணா இருக்கும் காரணமோ? பதில் இருக்க விட்டீங்க. இப்பொழுது நான் கூற போற கதை என்னன்னா, வந்து 1960களில் நடந்த ஒரு விஷயம். அப்பொழுது அண்டர்டேக்கரும் பட்டிஸ்டாவுக்கு ஒரு மிகப்பெரிய சண்டை. அண்டர்டேக்கர் யாரு? ஆந்திராவுடைய முதலமைச்சராக இருந்த அண்டர்டேக்கர். பட்டிஸ்டா கர்நாடகாவின் முதலமைச்சரா இருக்காரு. நடுவுல இடைக்கால முதலமைச்சரா ஒருத்தர் வர்றா, பெர்கின்னு ஒருத்தர் வர்றா. எல்லாருக்குமே ஜபாவும் தேஜாவும் ஜபாவோட அட்ட தெரியுமா? தெரியும் தெரியும். தெரியலையா? நான் முதலமைச்சரா இருந்தா நீங்களா மறந்துட்டீங்க. கமல் சொன்னாரு, பரதி ஒரு தேசிய வியாதின்னு, அது இதுதான். ஒரு காலத்துல முதலமைச்சர் ஆவேன், 1960ல் ஆன மாதிரியே 2060ல் ஆவேன். முதலமைச்சர் ஆவேன், கோல்டு பர்க் தம்பி மறந்துட கூடாது, யாரும் மறந்துட கூடாது. பிராக்லஸ்னர் யாரு? என்ன பக்கத்து வீட்டுக்கார பையன். வேற யாரு இருக்கா? அண்டர் டேக்கர், ஆந்திரா முதலமைச்சர், யோகா சுடாவா? யோகா சுடா இப்படி சவுருன்னு வரப்பாட்டி சிக்கப்படா தமிழ் பாடும் தக்கபடா. தலைவரே தலைவரே, என்னப்பா தலைவரே, வெளியில எவ்வளவு பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, நீங்க தூக்கிட்டு இருக்கீங்க. என்ன பிரச்சனை போகிறது? ஆக எட்ட பிரச்சனைடா. நேத்து வந்தவரெல்லாம் மூணு தடவை முதலமைச்சர் ஆயிட்டாரு. எந்த வார்டு கவுன்சிலர் கூட ஆனதில்ல, ஒருத்தவங்க எவ்வளவு ஆனதில்ல, அவங்க எல்லாம் முதலமைச்சர் ஆக்கிட்டு இருக்காங்க. சரி, அவங்க கூடவே இத்தனை வருஷமா இருக்கடே, தடிச்சு நிக்கிறனே, உங்க கூடவே இருக்கிறனே, எனக்கு ஏதாவது செஞ்சிக்கலா? அதான் துணை முதல்வர் பதவி கொடுத்து. ஆமா, துணை முதல்வர் கொடுத்தீங்க, அது எட்டு தெரியறதுக்குள்ளே 5 வருஷம் முடிஞ்சு போயிருச்சு. அதற்கு நாம் என்னப்பா செய்வது? நான் விட்ட செய்வது ஏதாவது பிரச்சனையை தீர்வை கண்டுபிடிச்சிருப்பீங்களே. நீங்க எவ்வளவு பெரிய தலைவர் அவர்கள் தலைவர் அவர்கள் கண்டுபிடிச்சு விட்டார் தான் எழுதியிருக்காரு. அருமையான தலைவர், இந்த விஷயத்துல அவர் அடிச்சுக்கவே முடியாது. ஆக தலைவரின் கைவண்ணத்தில் வெளிவந்த திரைப்படங்களுள் காதல் ரசம் சொட்ட சொட்ட வெளிவந்த திரைப்படம் எது? தலைவரின் பெண் சிங்கவா, தலைவரின் கண்டப்பாவா, தலைவரின் பொண்டர் சங் சங்கர்? ரொம்ப முக்கியம். 1008 பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு வெளிய. நான் ஒரு பிரச்சனையோட வந்திருக்கேன், நீங்க என்னது தடுவர் திண்டுக்கல் ஐ கியோடி, உங்களுக்கெல்லாம் அவர் தான் லாயக்குன்னு நினைக்கிறேன். போற போக்க பார்த்தா முதலமைச்சர் அவர் தான் பதவியேற்பார் போல, என்னை நீங்க கழட்டி விட்டுருவீங்கன்னு நினைக்கிறேன். ஆக ஐ கான்ட் வியர் வித் யூ எனிமோர், யூ டோன்ட் நீட் அ சன் லைக் மீ, ஐ எம் கோயிங். தமிழர்களே தமிழர்களே, தமிழ்நாட்டில் முதலமைச்சர் பண்ணட்டும் ஜி, மினிமம் முதலமைச்சர் இயக்க போறாங்களாம், இயக்கட்டும். மினிமம் நம்ம பேச்சை கேட்குமா ஜி? பேட் நியூஸ், சிபிஐ ரீட் கரோ மித்ரா. நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. அட வாங்கய்யா, அட வாங்கப்பா, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? வாங்க சாப்பிட்டு போங்க, எடுப்பா நல்லா எடு.
தேர்வு செய்யும் அதிகாரம் உரிமை மக்களாகிய உங்களுக்கு கிடையாது. எங்க மாதிரி எம்எல்ஏக்களை தான் உங்களால தேர்ந்தெடுக்க முடியும். இதெல்லாத்துக்குமே என்ன தெரியுமா நீங்க செய்யலாம், உங்களுக்கு என்ன பவர் இருக்கு தெரியுமா, இந்த வீடியோ லைக் செய்யலாம், ஷேர் செய்யலாம், கமெண்ட் செய்யலாம், எல்லாத்துக்கும் மேலே செய்யலாம். இதெல்லாத்துக்கு மேல செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அடுத்த எலெக்ஷன்ல எங்களை வச்சு செய்யலாம். நல்லா இருக்கேன், சூப்பர். இது பயங்கரமா அப்போ பயங்கர பிரச்சனையா போய் என்னெல்லாம் அடைஞ்சு. அப்போ நியூஸ் சேனலே அப்போ ஒரு என்டர்டைன்மெண்டா போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா என்னடா நியூஸ் வரும், வித்தியாச வித்தியாசமா வந்துட்டு இருந்துச்சு. ஏன்னா இவங்க இறந்து போயிட்டாங்க, டக்குன்னு இந்த சிஎம்க்கு டக்குன்னு அவங்க சம்பந்தமே இல்லாம கட்சியிலே இருந்தாங்களா இல்லையா எந்த போஸ்ட்லயுமே இல்லாம டக்குன்னு போய் சிஎம் ஆகி உட்காந்துட்டாங்க. பார்த்தா இவரு வேண்டான்னு கொடுத்துட்டாரு, அதனாலதான் இருந்தேன்னு அப்படி ஒரு கதை போடிட்டு இருந்துச்சு. பார்த்தா அவர் போய் இங்க பீச்ல போய் உட்காந்து தியானம் பண்ணாரு, செமையா இருந்துச்சு. அந்த டைம்ல பயங்கரமா நிறைய பிரச்சனை இருந்தாலும் அவங்களுக்குள்ளதான் தெரியும். நம்ம சும்மா நம்ம வெளில இருந்து பாக்குறோம், அப்படியே பார்த்துட்டே போக வேண்டியதுதான். அதான் அது சொல்லவே இல்லை, நான் ஒரு நாள் சொல்லுவேன்னு சொல்லிக்கிட்டேதான் இருந்தேன் தவிர அது என்னன்னே தெரியாம போயிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஆயிட்டாங்க. இல்ல இல்ல, அவங்க க்ளோஸ் ஆகல, இவங்க விலகிட்டாங்க. அதுக்கப்புறம் எடப்பாடி அவங்க அவங்கெல்லாம் ஜாயின் ஆகி அவங்க சேர்ந்துட்டு இருந்தாங்க. ரெண்டு பேரும் கையெல்லாம் தூக்கிட்டு துணை முதலமைச்சரா இவரு பண்ணிருந்தாரு, இவங்க எடப்பாடி சிஎம்மா இருந்தாங்க. பார்த்தா இது முடிஞ்சவனே சிஎம் அந்த இது இவங்களோட இது போனதுக்கப்புறம் அப்படியே அந்த அதிமுகவே இடிஞ்சு போயிருச்சு. எதாவது பிரிஞ்சு அவங்க தனியா போயிட்டாங்க, இவங்க தனியா போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த சின்னத்துக்கு சண்டை போட்டு அது ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. இப்போ நிறைய பிரச்சனை போயிட்டே இருந்துச்சு. அது ஆமா, இதுலதான் அந்த அண்டர்டேக்கர் வந்து ஆந்திரால இருக்கு. ஆந்திரா முதலமைச்சரா அவரு அப்படி நான் அதை கேள்வி 1980ல் 60ல் 60ல் முதலமைச்சரா இருந்தாராம். அதான் ஒருத்தர் பர்கன் வந்தாராம், இவரு கோல்ட் ரிங் போட்டனே கோல்டு பர்க் ஆயிட்டாரு. எப்படி எல்லாம் யோசிச்சு அப்படி எல்லாம் பண்றீங்க? நல்லா இருந்துச்சு அந்த வாய்ஸ். உண்மையிலே கோபி கொடுத்தது கரெக்டா, அந்த எல்லா கேரக்டருக்கும் அந்த வாய்ஸ் கரெக்டா மேட்ச் ஆகுது. அது டக்குன்னு அவங்கள நம்ம யாரு இவங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு இருக்கு. ஏன்னா இந்த வாய்ஸ் எல்லாம் யாரும் எடுத்து பேச மாட்டாங்க. நல்லா இருந்துச்சு. சுதாகரும் நல்லா இருந்த அந்த வாய்ஸ் நல்லா இருந்துச்சு. இந்த ஃபர்ஸ்ட் பேசின, ஆமா, அந்த மம்மி வாய்ஸ் பேசினதும் செம்மையா இருந்துச்சு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் பை.